நூற்பாலையில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த சிறுமியை கடத்திச் சென்ற இளைஞர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தரை அடுத்த அயலூர் அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமி வடமதுரை நாடு கண்டானூர் பிரிவு அருகே உள்ள தனியார் நூற்பாலை விடுதியில் தங்கி வேலை பார்த்து வந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை அவரை வீட்டிற்கு அழைத்துச் செல்வதற்காக சிறுமியின் பெற்றோர் நூற்பாலைக்கு சென்றுள்ளனர். அப்போது நூற்பாலை நிர்வாகத்தினர் கடந்த 2 நாட்களாக சிறுமியை காணவில்லை என்று கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் நூற்பாலை முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வடமதுரை போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போகச் செய்தனர். அதன் பின்னர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். அதில் சிறுமி நூற்பாலையில் அவருடன் வேலை பார்த்த நாகன் கள்ளத்தூரைச் சேர்ந்த 6 வயது 25 என்பவரை காதலித்து வந்ததும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நூற்பாலை விடுதியிலிருந்து தப்பித்து 6 ஓட்டம் பிடித்ததும் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டம் வையம்பட்டி அருகே குமரவாடியில் உள்ள தனது உறவினர் வீட்டில் தங்கியிருந்த 6 மற்றும் சிறுமியை போலீசார் மீட்டு வந்தனர். பின்னர் சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்கு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறுமியை கடத்திச் சென்ற 6 போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.